டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நார்கலேருந்து பிஎன் பைக் மாட்டர்ஸில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் பிஎஸ்6 மாடலு. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3200 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரன்னிங்கிலே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்ததில் கரண்ட் பவர் சப்ளை வரல, ஸ்பார்க்கு போலக்கு கரண்ட் வரல. ஜென்ரலாக எல்லா வண்டிக்கும் பார்க்குற மாதிரி பார்த்தா போதும், பிஎஸ்6ன்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜென்ரலாக ஒரு ஸ்கூட்டி பேப்பர் ஸ்டார்ட் ஆகணும்னு என்னென்ன பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் வேலை செய்து ஆர்ன் அடிக்குது, ஃபில் கேஜ் எல்லாமே ஒர்க் ஆகுது, ப்ளக்குக்கு மட்டும் கரண்ட் வரல. அதே மாதிரி ஃபில் பம்ப் வர சவுண்டும் வரல, செல்ஃப் மோட்டரும் லைன் வரல. இந்த மூணு தான் பேஸிக்கு. இந்த வண்டினால் ஒரு பிஎஸ்6க்கு என்னென்ன ஜென்ரலாக பவர் வண்டி பவர் சப்ளை வரலாம் ஈஸியாக பார்க்கலாம் சொன்னால் அந்த வீடியோ. ஜென்ரலாக பார்க்குற மாதிரி தான் இது வந்து டிசி டைப் மாதிரி தான் வரும். சாவி போட்டோம்னா பவர் சப்ளை பவர் காயிலுக்கு ஒரு பேட்டரி பவர் வந்துடும். இப்போ பேட்டரி நல்லாயிருக்கு. அதுமாதிரி இது வந்து இப்போ ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய கிளிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஜென்ரலாக ஆரஞ்சு கலர் வரும். இது ஆப்போசிட் லைன் பார்த்தீங்கன்னா ரெட்டில் லைட்டாக ப்ளூ கூட போட்டால் ஒயர் ஒரே ஒயரில் ரெண்டு கலர் இருக்கும். அதில் வந்து டிசி சப்ளை வருதான்னு பார்த்துக்கணும். ஒரு லைன் டெஸ்டர் வச்சு பார்த்துக்கலாம். அந்த ஓபிடிக்கு போகிற லைனையும் பார்த்துக்கணும். ஓபிடி ஸ்கேனருக்கு போகக்கூடிய லைனில் வந்து டிசி சப்ளை வருதான்னு பார்த்துக்கணும். டிசி சப்ளை வரும், ஏன்னா அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த லைன் எப்பயுமே ஆன்லே இருக்கும். இதில் இருந்து தான் ஃபீஸ் கேரியலுக்கு வந்து லைன் போகும், ஓபிடி கனெக்டர் மூலியமாக தான் போகும். ஓபிடியில் பின் ரொம்ப சின்ன பின்னெல்லாம் சின்ன ஒரு ஒயர் வச்சு டச் பண்ணி பாருமோ டிசி பப்ளை சப்ளை வருது. ஓபிடிக்கு அந்த லைன் கிளியராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் இந்த வண்டிகள். அதேமாதிரி ஃபீல் பம்பு வந்து சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்போ சவுண்டு கேட்கும். ஆன் பண்ணி மோட்டர் ஓடி திரும்பி கட் ஆயிரும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் மோட்டர் வர சவுண்டு கேட்கும். அது இந்த வண்டி வரல. அப்படி ஜென்ரலாக பார்ப்போம் எல்லா ஃபீஸுமே நல்லாயிருக்குது. ஜென்ரலாக ஃப்ரண்டில் ஒரு ஃபீஸு வந்து இந்த வண்டிகளை கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் வேலை செய்யுது, எல்லாமே ஒரு ஆர்ன் அடிக்குது, செல்ஃப் அடிக்கலை, ஃபீல் பம்புக்கு லைன் வரல. அது மாதிரி ப்ளக்குக்கு வந்து கரண்ட் வரலை. இது மூணு தான் இது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய ஃபீஸ். இந்த ஃபீஸ் வந்து ஃப்ரெண்டில் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கூட்டி பேப்பில். இதான் மெயின், அதாவது பவர் சப்ளையுடைய மெயின் ஃபீஸ். இது ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய மெயின் ஃபீஸ். இது ஹெச்டி காயிலுக்கும் ஃபீல் பம்புக்கும் போகக்கூடிய இந்த ஃபீஸ் வந்து கட் ஆகுது. 10 ஆம்பியர் ஃபீஸ் போட்டிருக்காங்க. வண்டில் லைன் வருது. இது வந்து ஓபிடிக்கு ஸ்கேனர்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய லைன். அங்கேருந்து லைன் திரும்பி ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃபீஸ் போனனால்தான் உங்களுக்கு ஹெச்டி காயிலுக்கு பவர் சப்ளை வராமல் வந்துருக்குது வண்டியில். இது சாதா வண்டிங்களுக்கு பார்க்குற மாதிரியே அந்த வண்டிகளில் பார்த்தா போதும். பிஎஸ்6ன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நான் சில நம்மளால் பிஎஸ்6னால கைகாலெலாம் பதறிடுறாங்க. பிஎஸ்6 பெரிய விஷயம்ட்டு சாதா வண்டியோடய ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வண்டிங்கள்லாம் ஜென்ரலாக ஒயரிங் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வண்டி. இப்போ வந்து அந்த ஃபீஸ் போட்ட உடனே ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய லைனில் வந்து டிசி சப்ளை வருது, ஃபீல் பம்பும் சவுண்டு வரும். ஃபீல் பம்பு சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்போ ஃபீல் பம்பு சவுண்ட் கட் ஆகி ஆனாகி திரும்ப கட் ஆகிரும். ஒரு ஜென்ரலான ஒரு இது தான் இந்த வண்டிங்களில். இப்போ நம்ம அந்த ஃபீஸ் போட்டோம்னா வண்டியில் பவர் சப்ளை வந்து வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே ஜென்ரலாக பார்க்கக்கூடிய மாதிரியே பார்த்தலாம் அந்த வண்டிங்களில். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அதுக்காக வீடியோ பதிக்காது. வண்டியும் கிளியராக இருக்குது. ஏன்னா 3000 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஃபால்ட் வருது இந்த வண்டிங்களில். தேங்க்ஸ் நண்பர்களே.